அப்பாயே பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அதற்கான நிலத்தை தர வேண்டாம் என்று கோரிக்கை மனு கொடுத்து வந்திருக்கிறோம். சரியா, அதுல உள்ள சாராம்சம் வந்து பொதுமக்கள் கஸ்பாயே தருமாரிய மண் கோயில் ஒன்றாவது வீதி இரண்டாவது வீதி சார்ந்தவர்கள் கஸ்பாயே ஆம்போர் யாருக்குரு கிருஷ்ணலால் ஜெயின் அவருக்கு தரோம். சரியா, அவர் வந்து கஸ்பாயே பகுதியில் சுமார் 25,000 பொதுமக்கள் வசித்து வருகிறோம். தருமாரிய மண் கோயில் 2 வீதிகளில் சுமார் 6,000 வசிக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே கோல் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலவித நோய்களுக்கு உள்ளாகி வருகிறோம். இதற்கிடையில் ஆம்பூர் நகரின் ஒட்டுமொத்த சாக்கடை கழிவுகளையும் சேகரித்து கஸ்பாயே தாமராய் நகர் தருமாரியம்மன் கோயில் திரு குடியிருப்பு அருகாமையில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க தாங்கள் நிரந்தர உள்ளதாக அறிகிறோம். அதனால் கஸ்பாயே பகுதியில் பல தொற்று நோய்கள் பரவும். 25,000 பொதுமக்கள் வாழ தகுதியற்றதாக கஸ்பாயே பகுதி மாறும். ஆகவே தயவு கொண்டு எங்கள் வாழ்விடத்தை சீர்குலைக்கும் திட்டத்திற்கு இடம் தராமல் எங்களை காப்பாற்ற வேண்டுகிறோம். கஸ்பாயே பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் நலன் தர மறுக்கும் பட்சத்தில் நாளைய தலைமுறை உங்களை போற்றும். இதுதான் நம்ம கூட ஒரு கோரிக்கை வைக்க பதிவிட்டோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பதிவு போட்டுருப்போம். கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் வெளியே விட்டுருங்க, ஒரு நாள் போயிட்டு வாங்க. போயிட்டு அப்படியே வரோம். போயிட்டு வரோம். அப்படியே ஒரு நாள் சொல்லிக் கொடுத்தாதான் எது கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கணும்ல. மோதலி சொல்லிக் கொடுங்க, மோதலி சிலையே வச்சிடலாம்பா. சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. நல்லா இருக்கு. ஒருத்தவிட சவுண்ட் வெளியே வரலையே.
சொல்லிக்கலாம். சரி சரிமா. ஏகப்பட்ட கொசு இருக்குதுமா, அப்பவே படிக்காம 4 மணிக்கு ஏகப்பட்ட கழிவு, ஒரே ஜப்பு அடிக்கிறதுக்கா கம்பெனி வாசனை. நல்லா பேச சூப்பரா பேச முடிஞ்சதா? அவ்வளவு கொஞ்சம் தள்ளி நின்று ஐயா கஷ்டம் வந்து உங்களுக்கு செலையே வைக்கிறேங்க ஐயா. நாங்க கஷ்டம் செலையே வைக்கிறோம், காப்பாத்தி காப்பாத்துட்டு உங்க கையில இருக்கு. நாளைக்கு போயிட்டு வரணும் அரசியல்வாதிங்க. முதலே பாதிக்கப்பட்டிருக்கோம், பக்கத்திலே இருக்கிறேங்க. அதனால்தான் ஐயா சொல்லிடுறோம், தாழ்மையான வேண்டுகோள். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.